ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, நான் வேண்டாத நாளே இல்லை. அந்த சாய்க்கு கண் இருக்கிறதோ இல்லையோ, என் பிரச்சனைகளை கண் கொண்டு பார்க்க மாட்டேன் என்கிறார் என்று சொல்கிறாய். இதிலிருந்து பிரார்த்திக்கும் எல்லோருடைய கோரிக்கைகளும் நிறைவேறுவது இல்லை என்பது தெரிகிறது. நான் அந்தர்யாமியாய் அனைவரின் மனதிலும் இருப்பவன் என்கிற போது உன் குடும்பத்தில் மட்டும் பிரச்சனை ஏன்? உன் பிரார்த்தனைகள் ஏன் நிறைவேறுவது இல்லை? கர்ம வினையின் காரணமாக. கடவுளை நீ அறிந்த போதிலும், உதட்டால் அவன் பெயரை உச்சரித்தாலும், உள்ளத்தால் அவனை விட்டு வெகு தூரத்தில் இருக்கின்றாய். பொய், பொறாமை, வஞ்சனை, அவநம்பிக்கை, சந்தேகம் என எதிர்மறையான எண்ணங்கள் உன் உள்ளத்தை மொய்த்து கொண்டிருக்க, தூய்மையற்ற இதயத்தோடு என்னை நோக்கி நீ கூப்பிடுகிறாய். உன் அபய குரலை கேட்டு உன்னில் உறையும் நான் விழித்து கொள்கிறேன். வெளியிலிருந்து வந்தும் உன் இதய வாசலை தட்டுகிறேன். எனது வருகையை நீ கவனிப்பது இல்லை. எனது குரலை நீ அடையாளம் கண்டு கொள்வதில்லை. என் வருகையை அலட்சியம் செய்து கதவடைத்துவிட்டு தோல்வி, விரக்தி, நோய், வெறுப்பு என்ற எதிர்மறை எண்ணம் என்கின்ற கூட்டாளிகளோடு சேர்ந்து கொள்கிறாய். நம்பிக்கை என்னும் உதியை உன் இல்லத்தில் தூவும் முன்பே நீ கதவடைத்து விடுவதால் உனக்கு எதையும் தர இயலவில்லை. நம்பிக்கை இல்லாமல் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது என் தங்கமே. உண்மையாகவே நீ என்னை நம்பினால் பொறுமையோடும் விழிப்போடும் கவலைப்படாமலும் தூய மனதோடும் பேதம் பார்க்காமலும் இரு. உன் கஷ்டத்திலும் அடுத்தவருக்கு உதவி செய்ய உன் உள்ளத்தை திற. தன்னலம் துறந்து பிறர் நலம் நாடு. நிச்சயமாக உன்னை நான் தேற்றுவேன், ஆறுதல் தருவேன், உன் கவலைகளையும் நோய்களையும் போக்குவேன். நீ என் ஆரத்தியினை பாடிப்பார். உன் நாவில் சரஸ்வதி தேவியை இருத்தாவிடில் கேள். நீ எனக்கு சந்தன திலகமிட்டுப்பார். நான் உன் எதிர்காலத்தை பிரகாசிக்க செய்யாவிடில் கேள். நீ என் முன் இருக்கரம் கூப்பி வணங்கிப்பார். என் கரங்களால் உனக்கு வரவிருக்கும் துன்பங்களை நிறுத்தாவிடில் கேள். நீ என்னிடம் மனதை செலுத்தி என் நம்பிக்கைக்கு உரியவனாகிப்பார். நான் உன்னை மற்றவர்களின் நம்பிக்கைக்கு உரியவனாக மாற்றாவிடில் கேள். நீ என் உதியினை திலகமிட்டுப்பார். உன் முகத்தினை நான் பிரகாசிக்க செய்யாவிடில் என்னை கேள். நான் வாழும் உன் வீடு உனக்கு துவாரகமாயிதான் இனி. உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது என் தங்கமே. நீ சந்தோஷமாக இரு. நடத்தியதும் நான், நடத்தப்போவதும் நான். நடப்பவை அனைத்தும் நன்மை தருவதாகவே இருக்கும். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.